உலகம் எத்தனையோ முன்னேற்றங்களை அடைந்த போதிலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடரும் பிரச்சனைகளை இன்றும் எதிர்கொண்டுதான் இருக்கிறோம் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். அசாம் மாநிலம் திப்ருகாரில் சர்வதேச கலாச்சார ஆய்வுகள் மையம் சார்பில் பண்டைய பாரம்பரியங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் தொடர்பான 8வது முப்பெரும் மாநாடு மற்றும் பெரியோர்களின் கூட்டம் சிக்ஷா பள்ளத்தாக்கு பள்ளியில் தொடங்கியது. கூட்டத்துக்கு அசாம் முதல்வர் டாக்டர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் ராஷ்டிரிய ஸ்வய சேவக சங்கத்தின் தலைவர் டாக்டர் மோகன் பகவத் ஆகியோர் தலைமை வகித்தனர். சுமார் 40 நாடுகளை சேர்ந்த ஆன்மீக தலைவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசுகையில், கல்வி மற்றும் தொழில்நுட்பத்தில் எத்தனையோ நவீனங்கள் நிகழ்ந்த போதிலும் போர்கள் மட்டும் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. சமூக அளவிலும் தனி நபர்களிடமும் அகம்பாவமும் குறுகிய மனப்பான்மையும் மேலும் உள்ளது. அத்தகைய போக்குகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் தங்களுக்கென்று மற்றொரு குழுவை உருவாக்கிக் கொள்கின்றனர். இதற்கான நீடித்த தீர்வை கண்டறிவதில் மதங்கள் தோல்வி அடைந்துள்ளன. உலகம் எத்தனையோ முன்னேற்றங்களை அடைந்த போதிலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடரும் பிரச்சனைகளை இன்றும் எதிர்கொண்டுதான் இருக்கிறோம் என்று கூறினார்.